C2 contemporary India and education அதுல யூனிட் 1 எஜுகேஷன் இன் கான்டெம்பரரி இந்தியா கான்ஸ்டிடியூஷனல் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா எய்ம்ஸ் அண்ட் பர்பஸஸ் ஆஃப் எஜுகேஷன். கான்ஸ்டிடியூஷன்ல எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் ஆர் அவைலபிள் ரிகார்டிங் எஜுகேஷன், எஜுகேஷனோட எய்ம்ஸ் அண்ட் பர்பஸ ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்டு, வேர்ல்டு லெவல் இது வந்து ஒரு மிகப்பெரிய எழுதப்பட்ட ஒரு சாசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இன் தி வேர்ல்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 412 ஆர்டிகிள்ஸ் அண்ட் 12 ஷெடியூல்ஸ், 12 அட்டவணைகள் அடங்கியதுதான் இருக்குது. ஸோ 412 ஆர்டிகிள்ஸ் இதுல இருக்குது. இது நிறைய விஷயங்கள், நிறைய ஏரியாவை வந்து இது கவர் பண்ணியிருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள ஆர்டிகிள்ஸ்ல எதெல்லாம் எஜுகேஷனோட எய்ம்ஸ் அண்ட் பர்பஸஸ ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரியா, கான்ஸ்டிடியூஷனோட ப்ரியாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூட ப்ரியாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோசியல் பிலாசபி அண்ட் கல்ச்சுரல் எத்தோஸ் எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா கல்வியியல் நிறுவனங்களும் எதை ஃபேஸ் பண்ணி கவர் பண்ணி அவங்க வந்து உருவாக்கணும், இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடைய எய்ம் அண்ட் பர்பஸா எதை இருக்கணும் அப்படின்னு சொன்னா சோசியல் பிலாசபி அண்ட் கல்ச்சுரல் எத்திக்ஸை கட்டாயம் அவங்க பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரியாம்பிள்லயே அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்றதுக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆர்டி ஆக்ட் அப்படிங்கிறது நம்ம இந்திய அரசியல் அமைப்புல இருக்கு. இந்த மாதிரி கல்வி சார்ந்த பல விஷயங்களை எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணக்கூடிய எல்லா கல்வி சார்ந்த என்னென்ன நோக்கங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு ஃபுல்ஃபில் ஆகணும், எது அவங்களுக்கு பயனுள்ளதா அமையணுமோ அது எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லா பாயிண்ட்ஸையும் உள்ள கொடுத்துருக்காங்க. அந்தந்த ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகிள்ஸோடைய ஆர்டிக்கல்ல நம்ம அந்த எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் அதோட எய்ம்ஸ் அண்ட் பர்பஸஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன அட்டவணை மூலமா நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரைட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகிள் நம்பர் 45, ஆர்டிகிள் நம்பர் 45 படி என்ன இது நமக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரைட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அதற்கான உரிமை. இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிக்கிளோடைய எய்ம் எதுக்கு இது இந்த ஆர்டிக்கிள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, அதோட எய்ம் ஃபார் இன்க்ளூடிங் திஸ் ப்ரொவிஷன்ஸ் இன் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது to make education a right and to provide free and compulsory education to all the children at appropriate age. அவங்க அந்த குழந்தைகளுக்கு அவங்க வயதுக்கேற்ற கல்வி கட்டாயம் வழங்கப்பட வேண்டும், அதுவும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதான். To provide free and compulsory education, இலவச கட்டாய கல்வி to all the children. அப்ரோப்ரியேட், சோ அவங்க 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இலவச அந்தந்த வயது ஏற்ற குழந்தைகளுக்கு அந்தந்த வயதுக்கு ஏற்ற கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுதான் அதோட எய்ம். இந்த எய்ம்காக இந்த ஆக்ட் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. தென் செகண்ட் ப்ரொவிஷன் எடுத்து பார்க்கும் பொழுது செகண்ட் பாயிண்ட் செகண்ட் ஆர்டிகல் நம்பர் 21A, 21A அந்த ஆர்டிகிளுடைய இது என்ன அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன், தட் இஸ் மென்ஷனிங் அபவுட் ரிலேட்டட் டு ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ பத்தி சொல்லுது. அதோடைய எய்ம் ஆஃப் பர்பஸ் எய்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இந்த ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷனுடைய எய்ம் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் 15, 15, 1, 3, 15 ல 1 ல 3rd point.
gender, anything else, in the place of birth, etc., etc. Without any discrimination, providing education, especially for the women. பெண்களுக்கான கல்வியை பத்தி இந்த ஆர்டிகிள் கொடுக்குது. This is the aim of this article. The next article number is 46. இந்த ஆர்டிகிளுடைய ஆர்டிகிள் எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்டட் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ். ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ். The aim of this article, in the article oda aim enna appdin paathomna, to provide equal opportunity of education to all the member of the society. Samudayathila irukkakoodiya anaivarukkum ilavasa sama kalvil sama vaippai valanguvathu andha nokkathukaga indha article indha vidhi uruvaakkapattirukku. To provide equal opportunity of education to all, சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் கல்வியில் சம வாய்ப்பை வழங்குவதின் நோக்கமாக இந்த ஆர்டிகிள் நம்பர் 46 அது உருவாக்கப்பட்டிருக்குது. எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், எக்கனாமிக்கல்ல வீக்கா இருக்கவங்களுக்காக, அது காஸ்ட் வைஸ், ஸோ வீக்கர் செக்ஷன், அந்த மாதிரி ஏதாவது மார்ஜினலைஸ்டு பர்சன்ஸ், மார்ஜினலைஸ்டு ஏரியா இருக்கக்கூடிய அந்த எந்த விதமான கேட்டகரி டிஸ்கிரிமினேஷன் இல்லாம அவங்களுக்கு எல்லாருக்குமே சம வாய்ப்பு வழங்குவது அப்படிங்கிறது தான். The next article number, the next article number is 25 and 28 1 2 3, nearly 3-4 articles are mentioning about religious education. 25 28 1 2 3, so kitta 4 articles வந்து stress about religious, religions பத்தி சொல்லி, religious education பத்தி சொல்லி. இதோட aim என்ன அப்படினு பாக்கும்போது, to provide religious education, மத கல்வியை வழங்குவது. சோ அதுலயே நிறைய இருக்குது, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் பாப்போம். This is the aim of this article. The next one is 29, article number 29, regarding education of minorities, protection of interest of minorities. சிறுபான்மையினருக்கான கல்வி, அவங்களை பாதுகாப்பது, அவங்களுக்கு கல்வி வழங்குவது, அதை பத்தி இந்த ஆர்டிகிள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுது. The aim of this article is to bring equality among the members of the society, to providing them the same platform of learning, educating them, and hence growing and contributing to the productivity of the nation. ஸோ கல்வியில் அவங்களுக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு வழங்கி, அதே அந்த பிளாட்ஃபார்ம் மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கும் கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்க, கல்வி வழங்க, கல்வி பெற்றுக்கொள்ள, அவங்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கணும். த்ரோ தம் த டெவலப்மெண்ட் ஆஃப் த நேஷன். ஸோ அவங்களுக்கும் சரியான வாய்ப்புகள் எல்லாமே வழங்கப்பட்டு அவங்களும் மூலமாகவும் அந்த தேசத்தை வளர்ச்சியடைய செய்வது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஆர்டிக்கிள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆர்டிக்கிள் நம்பர் 30. ஸோ இந்த ஆர்டிக்கிளுடைய ஆர்டிக்கிள் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட்ல வந்து எஜுகேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், எஜுகேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ், கல்வி வழங்குவது அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்குது. 30ல என்ன கொடுத்திருக்குன்னா, டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அவங்களுடைய கல்வி பெற்றுக்கொள்வதில் உரிமை, அவங்களுக்கு கல்வி நிறுவனங்கள் அமைத்துக் கொள்வதற்கான உரிமை அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்கு. த எய்ம் ஆஃப் திஸ் ஆர்டிகல் இஸ் டு ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி டு த மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி, டு ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி டு த மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி, அவங்களுக்கு நிலையான பாதுகாப்பை வழங்குவது. கல்வி சார்ந்த நிறுவனம், அவங்களுக்குன்னு தனியான கல்வி சார்ந்த நிறுவனங்கள் அமைத்து கொண்டு அவங்க அந்த நிறுவனங்களை பாதுகாப்பது, ஸோ நல்ல நிலைத்த தன்மையை வழங்குவது. ஸோ அவங்களும் ஒரு சொசைட்டியில மெம்பர், உறுப்பினர் தான், அவங்களுக்கு உள்ள அந்த உரிமைகளை வழங்குவது அப்படிங்கிறது தான் கல்வி சார்ந்த உரிமைகள். கல்வி சார்ந்த நிறுவனங்களை அமைத்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள, அதை வளர்ச்சியடைய செய்வதற்கு
ஏற்ற உரிமைகளை வழங்குவது அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த ஆர்டிக்கிள் அது பத்தி மென்ஷன் பண்ணது. தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் நம்பர் 350A. 350A என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் த பிரைமரி ஸ்டேஜ். இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் த பிரைமரி ஸ்டேஜ், தொடக்க நிலையில தாய்மொழி வழி கல்வி, தாய்மொழியில கற்பித்தல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுது. இதோட எய்ம் ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள் இஸ் டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு த சில்ட்ரன் இன் தியர் மதர் டங் சோ தட் தே கேன் கன்ஸ்ட்ரக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் தியர் ஓன் லாங்குவேஜ் அண்ட் லேர்ன் ஈஸிலி. தாய்மொழி வழியில தான் அவங்களுக்கு கற்பித்தல் இருக்கணும் அப்படின்றது சொல்லுது. ஏன் அப்படின்னா, அந்த மொழியில அவங்க கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவங்களால சுயமாக புரிந்து கொள்ளவோ சிந்திக்கவோ செயல்படவோ முடியும் அப்படிங்கறதான் தான். ஸோ பிரைமரி லெவல்ல தொடக்க நிலையில அந்த மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, தாய்மொழி வழியில கல்வி கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்களால சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கும் நம்ம சொல்லி கொடுக்க கான்செப்ட அவங்களால எளிமையாக புரிந்து கொள்ளவும் முடியும் அப்படிங்கறதுனால அது ஒரு சட்டமாக கொண்டு வந்து இந்த நோக்கத்துக்காக இது அமைக்கப்பட்டிருக்கு. தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் நம்பர் 351 என்ன சொல்றதுன்னா, ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி. ஹிந்தி மொழியை பத்தி இது சொல்லுது. இதோட எய்ம் ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள் இஸ் டு ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு ஒர்க் இன் த டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜஸ். ஹிந்தி மொழியை வந்து வளர்ப்பதற்காக, அதை நிறைய எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எனது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை வழங்குவது எல்லாருக்குமே, எல்லா கல்வி நிறுவனங்களையும் ஹிந்தி மொழியை வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இன்னும் நல்லா வளர்ச்சியடை செய்வதற்கு என்னென்ன வழிகள் ஏற்படுத்த முடியுமோ அது எல்லாமே வழங்குவது, அது சார்ந்து அந்த நோக்கத்துக்காக இந்த ஆர்டிக்கிள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆர்டிக்கிள் நம்பர் 239 என்ன சொல்லுது அப்படின்னா, எஜுகேஷன் இன் யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள்ல வழங்கப்படக்கூடிய கல்வி, அதை பத்தி சொல்லுது. அண்ட் ஆல்சோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு சொன்னா, டு ப்ரொவைட் எஜுகேஷன் ரிலேட்டட் டு யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள், அந்த பிரதேசங்களை பத்தின கல்வியை, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதோடைய டெவலப்மெண்ட் என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இது அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற சார்ந்த கல்வியை வழங்குவதற்கான நோக்கத்துக்காக இந்த ஆர்டிக்கிள், இந்த விதியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் நம்பர் 51A. 51A என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, ஃபண்டமெண்டல் டியூட்டி டு ப்ரொவைட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன். Fundamental duty to provide the opportunity for education. அடிப்படை கடமை என்ன அப்படின்னு சொன்னா, டு ப்ரொவைட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன், கல்வியில வாய்ப்புகளை வழங்குவது, கல்வியில அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவது அதனுடைய அடிப்படை கடமை. டு ப்ரொவைட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன், திஸ் இஸ் த எய்ம் ஆஃப் ஆர்டிக்கல் நம்பர் 51A. The next article number 337. இது ஆர்டிக்கிள் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, it provides special provision with respect to educational grants for the benefit of Anglo-Indian community. Anglo-Indians ஒரு கம்யூனிட்டி, அதாவது ஆங்கிலேயர்களும் இந்தியர்களும் இணைந்த அந்த ஒரு கம்யூனிட்டிஸ், ஆங்கிலோ-இந்தியன் பீப்புள்ஸ்க்கு கல்வியில வாய்ப்புகள் வழங்குவது, அவங்களுக்கு படிப்பதற்கோ கல்வி நிறுவனங்கள் அமைத்துக் கொள்வதற்கோ நிதி உதவி வழங்குவது, அது சார்ந்த விதி. இதோட எய்ம் ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள் இஸ் டு ப்ரொவைட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எஜுகேஷன் டு ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அவங்களையும், அவங்களுக்கும் சமுதாயத்துல ஒரு உறுப்பினர், அவங்களுக்கும் சம கல்வியில சம வாய்ப்பு உரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த விதி அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ஆர்டிகிள்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைடிங் த எய்ம் ஆஃப் எஜுகேஷன்ஸ். ஸோ தீஸ் 12 ஆர்டிகிள்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் இது வரைக்கும். ஸோ ஆர்டிக்கிள் நம்பர் 45 வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஸோ இதோட எய்ம், இந்த ஆர்டிக்கிளோட எய்ம் என்ன அப்படிங்கிறது, டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல். 21A என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு எஜுகேஷன். ஸோ இதோட எய்ம் ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள் இஸ் டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ஆர்டிக்கிள் நம்பர் 15(1)(3) எதை பத்தி சொல்லுதுன்னா, எஜுகேஷன் ஃபார் விமன். தி எய்ம் ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள் இஸ் டு ப்ரொவைட் எஜுகேஷன் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிக்கிள் நம்பர் 46
stress about promotion of education and economic interest of SC/ST and other weaker section. The aim of this article is to provide equal opportunity of education to all the members of the society. The next fifth article, 25, 28, 1, 2, 3. This article about religious education. The aim of this article is to provide religious education. Article number 29 is about education of minorities, protection of interests of minorities. The aim of this article is to provide equal opportunity, equality to them, minorities to the equal opportunity in their learning. Provide the same platform to them. அதனால தான் அப்படி நம்ம வளர்க்கப்பட்டாதான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம உதவ முடியும். அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க வளர்ச்சி அடைய அடைய இந்த தேசம் தன்னுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த ஆர்டிக்கிள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ அடுத்த ஆர்டிக்கிள் 7th ஆர்டிக்கிள் பார்க்கும்போது, ஆர்டிக்கிள் நம்பர் 30 இஸ் ஸ்ட்ரெஸ் அபவுட் ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், கல்வி நிறுவனங்கள் அமைத்து அதை நடத்துவதற்கான உரிமை. For the aim of this article is to provide stability and security to the members of the society. அவங்களுக்கு கல்வி நிறுவனங்கள் அமைத்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அது மூலமாக வளர்ச்சி அடைய செய்வதற்குமான உரிமையை வழங்குவது. ஆர்டிகல் நம்பர் 350A என்ன சொல்லுது அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அட் த பிரைமரி ஸ்டேஜ், தொடக்க நிலையில தாய்மொழியில தான் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ அது மூலமா தான் அவங்களால சிந்திக்கவோ அல்லது செயல்படவோ புரிந்து கொள்வதற்கோ முடியும். அந்த கான்செப்டை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய சுய ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக. ஆர்டிகல் நம்பர் 351 ஸ்ட்ரெஸ் அபவுட் ப்ரமோஷன் ஆஃப் ஹிந்தி, ஹிந்தி மொழியை வளர்ச்சியடை செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவது, அந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆர்டிகல் நம்பர் 239 எஜுகேஷன் இன் யூனியன் டெரிட்டரிஸ், யூனிய பிரதேசங்கள்லையும் எனது நம்ம எனது கல்வி வழங்க வேண்டும், அவங்களுக்கு சம வாய்ப்பு உரிமைகள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதாம். ஸோ இந்திய மாநிலங்கள்ல வழங்கக்கூடிய கல்விய மாதிரியான வாய்ப்புகள் யூனியன் பிரதேசங்கள்லையும் வழங்கப்பட வேண்டும். 51A fundamental duties to provide the opportunity for education. கல்வி வழங்குவதே ஒரு அடிப்படை, கல்வியை வழங்குவதும் அதை பெற்றுக்கொள்வதும் நம்மளுடைய கடமை. To provide the opportunity for education. Article number 337, it provides a special provision with respect to educational grants for the benefit of Anglo-Indian community. Anglo-Indian peoples-க்கு நம்ம இந்த கல்வியில வாய்ப்புகள் வழங்குவது. To provide equal opportunities. These are the articles. இருக்கக்கூடிய ஆர்டிகிள் என்னெல்லாம் ஆர்டிகிள்ஸ் இருக்குது, அந்த ஆர்டிகிளுடைய எய்ம்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் என்னென்ன ஆர்டிகிள் கல்வி சார்ந்து வழங்கப்படுகிறது, அது என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ 12 ஆர்டிகிள்ஸ் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். Now the purpose of this article, the aim பார்த்தோம். இந்த ஆர்டிகிளுடைய purpose என்ன, பயன் என்ன, நோக்கம் என்ன, நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய பயன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவிஷன் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், ECCE, Early Childhood Care and Education to Children Below the Age of 6 Years, 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நம்ம இலவச கட்டாய கல்வி. அதுவும் என்ன கல்வி கொடுக்கணும்னா, Early Childhood Care and Education, முன்பருவ கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறது, அந்த நோக்கத்துக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு. This is the purpose of the article. Free and compulsory education நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆர்டிகல் 45 என்ன சொல்லியிருக்குது நம்ம பார்த்தோம், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எஸ்பெஷலி த ஏஜ் ஆஃப் அண்டர் ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ், 6 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன்,
ஆறு வயது வரைக்கும் அவங்களுக்கு இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ப்ரீ பிரைமரி லெவல் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீ பிரைமரி லெவல் கிண்டர் கார்டன் லெவல்ல அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அது நிறைய. அந்த இந்த ஆர்டிக்கிளுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த இலவச கட்டாய கல்வி முன்பருவ கல்வியை வந்து வழங்கணும் அப்படிங்கறதுதான். ரைட் டு எஜுகேஷனுடைய இந்த ஆக்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் ஏஜ் சில்ட்ரன் ஏஜ் 6 to 14 இயர்ஸ் 6 to 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கல் உருவாக்கப்பட்டிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 86வது திருத்த அட்டவணைப்படி இந்த ஆக்ட் விதியானது உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுபடி எல்லாருக்குமே என்னது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப் டு 6 to 14 இயர்ஸ். அதை ரீச் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. அண்ட் 93rd அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி எஜுகேஷன் ஏ ஃபண்டமெண்டல் ரைட், அந்த தொடக்க கல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறத திருத்திருக்காங்க. ஸோ பிரைமரி எஜுகேஷன் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 5th ஸ்டாண்டர்ட் தட் இஸ் அந்த 10 இயர்ஸ் வரைக்குமே அவங்களுக்கு என்னது அடிப்படை கட்டாய கல்வியை பெற்றுக்கொள்ளணும், அது அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறத திருத்திருக்கிறாங்க. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், லீகல் ரைட். நம்மளுடைய நம்ம யாருக்காவது இந்த மாதிரி 6 to 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்கப்படவில்லை அப்படின்னா அது வந்து ஒரு சட்டப்படி ஒரு குற்றம் அப்படிங்கிறது தான். இந்த நம்ம இந்த நோக்கத்துக்காக இது உருவாக்கப்பட்டிருக்குது. இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இலவச கட்டாய கல்வி வந்து வழங்கப்பட்டு இருக்குது. அந்த உரிமைப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. எஜுகேஷன் ஃபார் விமன் இந்த ஆக்டோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நோ ரிகார்டிங் நோ டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் செக்ஸ் ரிலிஜன் ரேஸ் ரேஸ் ஆஃப் பர்த்ஸ். ஸோ ஆண் பெண் இந்த மதம் இந்த ஜாதி இந்த இனம் இந்த இடத்துல பிறந்தவங்க அப்படின்னு எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் அனைவருக்கும் கல்வியானது வழங்கப்பட்டு வருகிறது, எஸ்பெஷலி ஃபார் த விமன்ஸ். ஸோ முன்னால் எல்லாம் பெண்கள்லாம் இந்த கல்வி தான் படிக்கணும், அந்த கல்வியை படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள் விதிகள் எல்லாம் எழுதப்படாததா இருந்துச்சு. எழுதப்படாத சட்டம்னா பெண்கள் வந்து கல்வி கற்று கல்வி உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டது, வெளியில போறதுக்கோ படிக்கிறதுக்கோ இந்த இந்த பாடப்பிரிவுகள் படிக்கிறதுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான பாகுபாடுகள் எல்லாம் பார்க்கப்பட்டது. ஸோ சட்டத்தின்படி ஆர்டிகிள் 15 நம்பர் இந்த விதியின்படி அவங்க பார்த்தோம்னா எல்லாருக்குமே கல்வியானது வழங்கப்பட்டு வருகிறது, எஸ்பெஷலி ஃபார் த விமன்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ அவங்களுக்குன்னு தனியான கல்வி நிறுவனங்கள், பெண் கல்விக்காக ஒரு தனியான நிறுவனங்கள் நிறுவப்பட்டு அவங்களுக்கு பெண் கல்வி வழங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அண்ட் ஆல்சோ எம்பவர் தம், ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு நிறைய என்னென்ன ஆற்றல்கள் இருக்கோ அவங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இங்க வழங்கப்பட்டு வருது. ஸோ அது மூலமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்கள் கல்வி கற்று நல்ல நிலைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் பொசிஷன்ல இருந்து நல்ல உயர் பதவிகளை வச்சுக்கொண்டு நிறைய சாதனைகளை புரிந்துட்டு வர்றாங்க அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ தட் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் அகைன் எனி சிட்டிசன்ஸ் செக்ஸ் ரேஜ் ரிலேட்டடா எந்த விதமான பாகுபாடுகளும் நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட் ஆக்ட், நெக்ஸ்ட் அடுத்த ஆர்டிக்கிள் விதிப்படி அதோடைய பயன் பார்க்கும் பொழுது வீக்கர் செக்ஷன் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்கு வந்து வி கிவ் எஜுகேஷன் அப்படிங்கலாம். ஸோ இது இந்த ஆர்டிக்கிள் நம்பர் 46 படி என்ன அப்படின்னா எந்த விதமான கல்வியை வந்து ஜாதி மதம் இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற பாகுபாடுகள் இல்லாம அனைவருக்கும் மன கல்வியை வந்து வழங்கணும் அப்படிங்கிறதான். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசியல் அமைப்புல வழங்கப்பட்ட அரசு நெறி கோட்பாடுகள் இது மிக முக்கியமான ஒன்றாக வழங்கப்பட்டு வருகிறது. சோசியல் ஜஸ்டிஸ் டு ப்ரொவைட் சோசியல் ஜஸ்டிஸ் டு ஆல் த பீப்புள்ஸ். ஸோ அவங்க எக்கனாமிக்கலாகவோ அல்லது காஸ்ட் வைஸோ வீக்கர் செக்ஷன் ஏதாவது இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கல்வியை வழங்க வேண்டும். ஸோ அவங்களுக்கும் எந்த விதமான பாகுபாடுகள் பார்க்காம நார்மல் எஜுகேஷன் வி கிவ் ப்ரொவைட் எஜுகேஷன் ஸ்பெஷல் கேர் டு கிவ் தம் இந்த மென்ஷன் ஆஃப் எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் த எக்கனாமிக் கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம எனது கல்வியை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது அரசு நெறி கோட்பாடுகள்லேயே இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது.
The provision of religious education, மதக்கல்வியை பற்றி பார்க்கும் பொழுது இதோடைய purpose என்ன அப்படின்னா to right to profess, practice and propagate religion. ரைட் டு ப்ரொஃபஸ்னா எந்த ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும் அதுல அவன் சார்ந்திருவதற்கும் அதை தழுவுவதற்கும் அல்லது அதை பிரச்சாரம் செய்வதற்குமான உரிமையை வழங்குவது அப்படிங்கிறதுதான். ஸோ ப்ரொபகேட் ரிலிஜன்ஸ், ஸோ மதம் சார்ந்த கொள்கைகளை பரப்புவதற்கான உரிமை, மத கொள்கைகளை மத கல்வியை வந்து பரப்புவதற்கான உரிமை. திஸ் இஸ் அ ரைட் ஆஃப் ஃப்ரீடம் டு ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணுது. So and also article number 28 படி பார்த்தோம் அப்படின்னா freedom as a attendance at religious instruction. So இதுல வந்து எந்த ஒரு மதம் சார்ந்த வழிபாடுகளை பின்பற்றுவதற்கோ அதுல தொடர்ந்து செயல்படுவதற்கோ கல்வி சார்ந்த நிறுவனங்களை, மத கல்வி சார்ந்த நிறுவனங்களை அமைச்சுக் கொள்வதற்கான உரிமைகளை பத்தி இது சொல்லுது. ஸோ இந்த 28லயே பாத்தீங்கன்னா மூணு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அது பாயிண்டா கிளியரா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 28.1 என்ன சொல்லுது அப்படின்னா நோ ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எந்த கல்வியிலையும் அந்த ரிலிஜியஸ் மதத்தை வந்து மதத்தின் அடிப்படையிலான கல்வியை வழங்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. 28.2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டாப்ளிஷ் அண்டர் த என்டோமெண்ட் சச் இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இஸ் அட்மினிஸ்டர்ட் எனி என்டோமெண்ட் ஆர் ட்ரஸ்ட். கல்விக்கு கல்வி நிறுவனங்கள் அதாவது மதம் சார்ந்த ஒரு ட்ரஸ்ட் ஒரு அமைப்புகளை அமைத்துக் கொள்வதற்கான உரிமை. ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல மதம் சார்ந்த ஒரு வழிபாடுகளோ அது கற்பித்தலோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா அந்த கல்வி நிறுவனங்கள் மதம் சார்ந்த ஒரு அமைப்புகளை அமைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்குது. ஒரு எந்த ஒரு ரிலிஜியஸ் மதம் சார்ந்த நிறுவனம் மதம் சார்ந்த அமைப்புகளும் எனது கல்வியை நடத்துவதற்கான உரிமையை இங்க வழங்குது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. 28.3 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஃபண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து நிதி உதவி வழங்குவதை பத்தி. ஸோ அந்த மதம் சார்ந்த நிறுவனங்கள் மதம் சார்ந்த அமைப்புகள் சரியா மதம் சார்ந்த அமைப்புகள் அவங்களுக்குன்னு தனியான கல்வி நிறுவனங்களை அமைத்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான நிதியை வந்து பெற்றுக் கொள்வதற்கான உரிமை. ஸோ அதுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை அரசிடமிருந்து வந்து பெற்றுக் கொள்வதற்கான உரிமையை வந்து இது கொடுக்குது. ஸோ அவங்க கல்வியை வந்து கல்வியை பெற்றுக் கொள்வதற்கும் அது வழங்குவதற்குமான உரிமையை பத்தி சொல்லுது. ஸோ எஜுகேஷன் ப்ரொவிஷன் ஆஃப் ரிலிஜியஸ் எஜுகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு நபரும் எந்த மதத்தை பின்பற்றுவதற்கோ அல்லது அதை பரப்புவதற்குமான உரிமையை பத்தி சொல்லுது. ஸோ அவங்க வந்து ஒரு கல்வி சார்ந்த நிறுவனங்களை அமைத்து கொண்டு அதை தொடர்வதற்காகவோ அல்லது அதுக்கு தேவையான நிதி உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கும் அந்த அந்த உரிமையை பத்தி இது சொல்லுது. ஸோ ஆர்டிக்கிள் நம்பர் 25-28 வந்து ரிலிஜியஸ் எஜுகேஷனுடைய பர்பஸஸை இங்கே ஃபுல்ஃபில் பண்ணுது. The next article number 29 என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது article number 29 the protection of interest of minorities. So minority peoples உடைய minority peoples பத்தி சொல்லுது. The next one is minority peoplesக்கு வந்து நம்ம என்னது எஸ்டாப்ளிஷ் கல்வி நிறுவனங்களை அமைத்துக் கொள்வதற்கோ அதை வந்து தொடர்வதற்கோ கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான உரிமைகள் அவங்களுடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்றதுக்கு தேவையான ஃபண்டு கிராண்டின் எய்டு சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கும் ரிலிஜியஸ் அவங்களுடைய ரிலிஜனல் ஆர் லாங்குவேஜஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கோ ரிலிஜியன் பேஸ்ட் ஆர் லாங்குவேஜ் பேஸ்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனை அமைத்துக் கொள்வதற்கான உரிமைகளை வழங்குவது அப்படிங்கிறதுதான். அண்ட் எஜுகேஷனல் ஆர்டிகல் நம்பர் 350A என்ன சொல்லுதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் தாய்மொழி வழியில கல்வி வழங்குவது அவங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது சாரி தாய்மொழி வழி கல்வியை வழங்குவது அதன் மூலமாக அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தல். ஸோ அவங்களுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வித் த ஹெல்ப் ஆஃப் மதர் டங் தாய்மொழி வழியில தான் அவங்களால சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கோ புரிந்து கொள்வதற்கோ அவங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கோ வாய்ப்புகளை நம்ம நிறைய வழங்க முடியும். ஹிந்திய நேஷனல் லாங்குவேஜ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு கல்வி அமைச்சகம் கல்வி சார்ந்த இயக்குநர்கள்லாம் நியமிக்கப்பட்டு இந்த ஹிந்தி
ஹிந்தி லாங்குவேஜ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்துட்டு வராங்க. அண்ட் எஜுகேஷன் இன் த யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் டெரிட்டரிஸ் ஆர்டிகல் நம்பர் 239 என்ன சொல்லுதுன்னா, ஸோ அதுல வந்து யூனியன் டெரிட்டரிஸ் உடைய எஜுகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி சொல்லுது. அவங்களுக்கும் கல்வியில நிறைய வாய்ப்புகள் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஸோ இட் இஸ் அண்டர் த யூனியன் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் யாரோட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கு, சென்ட்ரல் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த இங்க வழங்கப்படக்கூடிய கல்வி எல்லாமே எஜுகேஷன் அஸ் எ மீன்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியல் அமைப்புல வந்து சோசியல் ஜஸ்டிஸ பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதோட மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பார்த்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன விதிகள் வந்து சோசியல் ஜஸ்டிஸ பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோசியல் ஜஸ்டிஸ் மீன்ஸ் மெயின்டைன் சாப்பது. இட் சிம்பிள் மீன்ஸ் ஈக்வாலிட்டி இன் சொசைட்டி, சோசியலி ஜஸ்ட் சொசைட்டி ஆர் என்ஜாய்ஸ் ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் இன் த சொசைட்டி. ஸோ சமுதாயத்துல அனைவருக்கும் அனைவரும் சமம், இந்த சமூகத்துல அனைவருக்கும் சமம், சம உரிமைகள் வாய்ப்புகள் பயன்கள் சலுகைகள் எல்லாமே கரெக்டா வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதான். இட் மீன்ஸ் எஜுகேஷனல் டிஸ் சோசியல் அண்ட் எஜுகேஷனல் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த சமுதாயத்துல பணம் அப்படிங்கறது ஒண்ணு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, கல்வியிலையுமே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்றது, அதெல்லாமே ரிமூவ் பண்ணி எல்லாருக்குமே கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் சம வாய்ப்புகள் உரிமைகள் சலுகைகள் எல்லாமே பயன்கள் எல்லாமே வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய எய்ம். ஜஸ்டிஸ் ஹாஸ் நாட் இன்ஃபைன்ட் கிவிங் எ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு தி வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அதுல ஒதுக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது நலிவடைந்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படணும் அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே அது உண்டு. அவங்களுக்குமே அவங்களுக்கான நீதிகள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான். ஸோ இந்த பீப்புள்ஸ்க்கு அந்த பீப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான சலுகைகளோ வேறுபாடுகளோ பிரிவினைகளோ பாகுபாடுகளோ இல்லாம அனைவருக்கும் சமம், அனைவருக்கும் சமமான நீதியை வழங்குவது அப்படிங்கிறதான். ஸோ அந்த மாதிரி நலிவடைந்த பிரிவினர்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். இட் ரதர் என்கரேஜ் எ ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஸோ சிலருக்கு வந்து அந்த சில சோசியல் பெனிஃபிட் சமூகத்தினுடைய பயன்களை சிறப்பாக சில சலுகைகள் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னுனா தட் வில் பி என்கரேஜ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதா. இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்குவதுதான் சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க. சம உரிமை சம வாய்ப்புகள் வழங்குவதுதான் சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதம் எதுவுமே ஃப்ரீ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இதை பத்தி மென்ஷன் பண்ணல. எல்லாருக்குமே இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் சம உரிமை சம வாய்ப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இதை மென்ஷன் பண்ணுது. அவங்கவுங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி அவங்களை அப்ளிக்மெண்ட் பண்ணணும், அவங்களை வந்து உயர்த்தி கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து மெயினா எல்லாருமே சமுதாய இந்திய சமுதாயத்துல இருக்கக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அது மைனாரிட்டியோ பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் இந்த ரிலிஜனோ காஸ்டோ எனிதிங் எல்ஸ் எந்த பர்சன் அவங்க எக்கனாமிக்கலோ அல்லது எஜுகேஷனலோ எந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜெண்டர் காஸ்ட் ரேஸ் இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடுகள் இல்லாம அனைவருக்கும் சம நீதி அப்படிங்கிறது தான் இது மென்ஷன் பண்ணுது. தட் இஸ் சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ பத்தி ரெண்டு பர்சன்ஸ் வந்து ஒரு டெபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ரூ ஹைவோட் அப்படிங்கிற பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கல்வியில அவங்க வந்து எல்லாமும் சாரி கல்விங்கிறதுல சமுதாயத்துல எல்லாமே அவங்க வந்து பெற்று கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான். அது எந்த லெவலா இருந்தாலும் சரி அவங்க தொழிலையோ அல்லது லாபத்திலேயோ அவங்க இருப்பிடங்களோ அல்லது மெடிக்கல் ரிலேட்டடாவோ எல்லா விதமான நலன்களும் பெற்று கொள்வதற்கான உரிமைகள் அப்படிங்கறத பத்தி இது சொல்லுது. அனைவருக்கும் எந்த சமுதாயம் இந்த தேசம் வந்து அவங்களுக்கு என்ன வழங்குகிறதோ என்ன கொடுக்கப்படுகிறதோ அது எல்லாருக்கும் ஒண்ணு போல கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூ ஹேவுட் சொல்றாரு. சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் இன் த சொசைட்டி, பெனிஃபிட்ஸ் ஆர் ரிவார்டு இன் த சொசைட்டி ஈக்குவலி, எல்லாருக்குமே அது வந்து சமமாக பிரித்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதா. நெக்ஸ்ட் வந்து
ஜான் ட்ரால்ஸ் அப்படிங்கிற பர்சன் சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா அசைனிங் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் டு த பேசிக் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சொசைட்டி. சமுதாயத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே, சரி நிறுவனங்கள் இல்ல எல்லாத்துக்குமே சம உரிமைகளும் கடமைகளும் இருக்குது, அது வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அனைவரும் பெற்றுக்கொள்வதற்கான உரிமைகள், அதை வந்து வழங்குவதற்கான கடமைகளும் அவங்களுக்குன்னு இருக்கு. சமூக கடமைகள் என்னங்கிறதையும் கொடுக்கறது தான் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சம சமுதாய சமூக நீதிங்கிறது என்னன்னா சம உரிமை சம கடமை, அவங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வது, அதே மாதிரி கடமைகளை செலுத்துவதற்கும் வாய்ப்புகளை வழங்குவது, அதுதான் சமூக நீதி அப்படின்னு சொல்லி ஜான் ட்ரால்ஸ் அப்படின்னு பர்சன் சொல்றாங்க. சோ இந்த இதை வச்சு பார்க்கும்போது சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம ஒரு சிம்பிளா டிஃபைன் பண்ணணும்னா இந்த த்ரீ வேர்ட்ஸ்ல நம்ம வந்து சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னங்கிறத சொல்லிடலாம். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், தட் இஸ் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஈக்குவல் ரைட்ஸ், சம உரிமை சம வாய்ப்பு சம சமமாக நடத்துதல், அதுதான் சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கும்போது ஈக்குவல் ரைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் டு ஆல். சோ சம இது சோசியல் சமூக நீதிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சமூக நீதியை பத்தி, எஸ்பெஷலி இந்த சோசியல் ஜஸ்டிஸ பத்தி என்னென்ன ஆர்டிக்கல் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மூணு இடங்கள்ல, த்ரீ பிளேசஸ்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. சரியா, சமூக நீதி அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மூணு இடங்கள்ல இருக்கு. ஒண்ணு பிரியாம்பிள்ல இருக்குது, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது பிரியாம்பிள்ல இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்சாயத்து பார்ட் நம்பர் 9, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்ட் நம்பர் 9ல பஞ்சாயத்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் 243G ஏ அண்ட் பில அது சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் பார்ட் 9A முனிசிபாலிட்டிஸ்ல ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் நம்பர் 243W1, அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேர்டு சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த வார்த்தை வந்து எந்த இடங்கள்ல எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் நாட் என்கரேஜிங் கிவிங் எனி திங் இன் ஃப்ரீ, எதுவுமே இலவசம் ஆக கட்டா அப்படிங்கறத பத்தி இதெல்லாம் மென்ஷன் பண்ணல. எது இதோட எய்ம் என்ன, இந்த வார்த்தை உருவாக்கப்பட்டதனுடைய கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. எல்லாத்துலயுமே ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறத, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த வார்த்தைகள் அங்க உருவாக்கப்பட்டிருக்கே தவிர, எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணப்படவில்லை அப்படிங்கறதான். அதாவது ஆர்டிக்கிள் நம்பர் 23, ஆர்டிக்கிள் நம்பர் 23 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இட் நாட் என்போர்சிங் லேபர் எனி ஹியூமன், சரி எனி ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் நாட் என்போர்சிங் த லேபர், அதாவது யாரையுமே மனிதர்கள் பணிக்கு கட்டாயப்படுத்தி அமர்த்த கூடாது அப்படிங்கிறதான். சோ இவங்க இந்த இடத்துலதான் நீ இதுதான் வேலைதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, வி கேனாட் ஃபோர்ஸ் எனி ஹியூமன் லேபர், யாரையுமே மனிதனை அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கிறத இது மென்ஷன் பண்ணுது. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நம்பர் 24, ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ், குழந்தைகளை பணியில் அமர்த்த கூடாது, எந்த விதமான பணிகள்லையும் குழந்தைகளை பணியில் அமர்த்த கூடாது அப்படிங்கிறது ஆர்டிக்கல் நம்பர் 24 சொல்லுது. ஆர்டிக்கல் நம்பர் 37 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஸ்டேட் பாலிசிஸ் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இந்திய அரசு நெறிமுறைகள்ல இந்த கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் நம்பர் 37 சொல்லுது. ஆர்டிக்கல் நம்பர் 38, ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், அதாவது சமுதாயத்துல சில சமூக அடுக்குகள் வரிசைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இவங்க ஒவ்வொரு லெவல் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்குது. அவங்க அவங்க யாருக்குமே அந்த மாதிரியான லெவல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான அவங்கவுங்களுக்குள்ள அந்த நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான். ஸோ சமுதாயத்தின் சில அடுக்குகள் அப்படிங்கிறது தான் எதுவுமே இல்லாம அனைவருக்குமான நலன்கள் வழங்கப்பட வேண்டும். ஆர்டிக்கிள் நம்பர் 39,
So 37 மாதிரி certain principles or policy followed by the states. State government வந்து என்ன பண்ணணும்னா சில கொள்கை கோட்பாடுகள் related to social justice, சமூக நீதி சார்ந்த சில கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும். 39A என்ன சொல்லுதுன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், அனைவருக்கும் சம நீதி, சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிறது 39A சொல்லுது. ஆர்டிகல் நம்பர் 46 என்ன சொல்லுதுன்னா வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் எஸ்பெஷலி ஃபார் த எஜுகேஷனல் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், காஸ்ட், ரிலிஜன், எந்த மாதிரி எந்த பிரிவுகளும் இல்லாம அனைவருக்கும் சம வாய்ப்புகள் அப்படிங்கறத, எல்லா இதுலயுமே சம வாய்ப்புகள் அப்படிங்கறத இது மென்ஷன் பண்ணுது. சோசியல் சேஃப்கார்ட், சமூக பாதுகாப்பை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் நம்பர் 17 and 25 வந்து சமூக பாதுகாப்பை பத்தி சொல்லுது. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை பத்தி ஆர்டிகல் நம்பர் 17 அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ ப்ரொஃபஷன், பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன், எந்த ஒரு தொழிலை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கோ அதை பின்பற்றுவதற்கோ அதை செய்வதற்கோ மதத்தை பரப்புவதற்கான உரிமை அப்படிங்கறத பத்தி ஆர்டிகல் நம்பர் 25 சொல்லுது. பொலிட்டிக்கல் சேஃப்கார்ட்ஸ், சோசியல் பொலிட்டிக்கல் சேஃப்கார்டு பார்க்கும் பொழுது ஆர்டிகல் நம்பர் 330 வந்து ரிசர்வேஷன் இந்த சீட் ஆஃப் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ், அண்ட் ஆல்சோ 332 என்ன சொல்லுதுன்னா ரிசர்வேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்துல அவங்களுக்கான ஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்க்கான ரிசர்வேஷன் சீட், இத்தனை பதவிகள் அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுது. ஆஃப்டர் 60 இயர்ஸ் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன் ரிசர்வேஷன் சீட் இன் கேஸ் ஆஃப் ஆஃப்டர் 60 இயர்ஸ், 60 வயதுக்கு மேலேயும் அவங்களால நிக்க பதவி அவங்களுக்கு உண்டு அப்படிங்கறத பத்தி சொல்லுது. பஞ்சாயத்து சீட்டு, பஞ்சாயத்துல அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு பதவிகள் ஒதுக்கப்படணுங்கிறத ஆர்டிகல் நம்பர் 243D அப்படிங்கிற விதி சொல்லுது. முனிசிபாலிட்டியில உள்ள சீட்டை பத்தி ரிசர்வேஷனை பத்தி என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் நம்பர் 243T அப்படிங்கிற விதி சொல்லுது. தீஸ் ஆர் த பொலிட்டிக்கல் சேஃப்கார்ட்ஸ். ஏஜென்சி ஃபார் மானிட்டரிங் சேஃப்கார்ட், இவங்களுடைய நலனை பாதுகாப்பதற்கான ஒரு முகமை, ஒரு குழு வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத ஆர்டிகல் நம்பர் 338 அப்படிங்கிற விதி சொல்லுது. சோ இந்த விதி எல்லாமே அவங்களுடைய பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டது. சமுதாயத்துல அனைவரும் சமம், சம உரிமை, சம கடமை, சமமான வாய்ப்புகள் அப்படிங்கறத பத்தி, சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விதிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு டாபிக் பாத்துக்கிறோம். சோ ஒண்ணு வந்து எஜுகேஷன் அஸ் சாரி எய்ம்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் டிரான் ஃப்ரம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், இந்திய அரசியல் அமைப்புல கல்வி சார்ந்த நோக்கம் மற்றும் பயன்கள் என்னெல்லாம், அது ரிலேட்டடான விதிகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது எஜுகேஷன் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்புல சமூக நீதி பத்தி என்ன விதிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். These are the two headings we are discussed in today.